இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஒரு மாதிரி கதை வந்து இப்ப ஸ்ருதி அண்ட் ரவியுடைய அவங்களோட கல்யாணம் வந்து நடக்குமா நடக்காதா இல்ல என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது. இந்த பக்கம் வந்து விஜயா தன்னோட பங்கு ஒரு பணக்கார பொண்ணு தான் வேணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து ரவி காதலிக்கிறதே வந்து ஒரு பணக்கார பொண்ணு தான், ஆனா இந்த குடும்பத்துக்கே ஒத்து வராத ஒரு பணக்கார பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சொல்லியாச்சு, முத்தும் சொல்லியாச்சு. ஸோ அந்த கதையோட ஹீரோன்னு நம்ம வந்து மனசுல எல்லாருக்குமே இருக்கக்கூடிய முத்து ஆகட்டும் இல்லை இந்த பக்கம் நல்லவர்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து அண்ணாமலை தான் நினச்சிட்டு இருந்தோம். அவங்க ரெண்டு பேருக்குமே வேணான்னு சொல்ற ஒரு கல்யாணம். ஆனால் நமக்கே ரவியை பார்த்தா பாவமா இருக்கு. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, ரவி எப்பயுமே கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் பேசுறவர். இந்த கல்யாண விஷயத்துல எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், முதல்ல அந்த கல்யாணம் பேச்சு எடுக்க நிறுத்துங்க. அதே மாதிரி கல்யாண பொண்ணு வேணுமா வேணாமா எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்றேன், தேவையில்லாமல் நீங்க இது பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்ல மாதிரி இருப்பாருன்னு பார்த்தா அவர் சொல்லவே மாட்டாரு, பயந்துட்டே இருப்பாரு போல. அவருக்கு அவரை பத்தி நமக்கு மனசுல இருந்த பிம்பத்தை அப்படியே மாத்தி அமைக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் இருக்கு. அவர் ஏன் அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்லை. அப்ப இந்த விஷயத்த அவர் வந்து ஸ்ருதி கிட்ட சொல்ல, ஸ்ருதி வந்து இந்த பக்கம் வந்து என்னது அப்படியா, அப்ப என்ன விட்டு நோத்தி கல்யாணம் பண்ணுவியா அப்படின்னு அவங்க அந்த பக்கம் கோவப்பட, இதுக்கு நடுவில் வந்து இந்த விஷயத்த வந்து இந்த வீட்டு ஆட்டா சொல்லுமேனா வந்து அதை ஓரளவுக்கு தெரிஞ்சா புரிஞ்சுக்கூடிய ஆள் மீனா தான். ஸோ மீனா கிட்ட சொல்ல மீனா வந்து சரி ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு மட்டும் அவங்க ஹெல்ப் பண்றதுக்காக இறங்கினாங்க. இந்த அவங்க ரெண்டு பேரும் லவ் தெரிஞ்சுட்டு அமைதியா இருந்தாங்க அப்படின்னா என்கிட்ட தெரிஞ்சு மறைச்சிட்டு இருந்தியா, அந்த ஆள் யார் தெரியுமா, அந்த ஆள் அந்த ஆளோட ஒய்ஃபும் எப்படி நடந்தாங்க தெரியுமா, அவங்க அந்த வீட்டுக்கு சம்மந்தியா வரணுமா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, உன்னை போய் நினைவோ நினைச்சனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் இடையில சண்டை வந்து அதுல விஜயா குளிர்காயறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த கல்யாணமே நடக்கணும்னு விஜயா மனசு நினைப்பாங்க, ஏன்னா வந்து பணக்கார சம்பந்தம் எப்படிதான் அவமானப்படுத்தாலும் பரவாயில்ல பணம் இருந்தா போதும், அந்த பொண்ணு வந்த அப்புறம் அந்த வீட்டுல இருந்து பணத்தை பிடிங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இதை யூஸ் பண்ணியே முத்துவுக்கும் மீனாக்கும் இடையில சண்டை வந்து அது நல்லா தூவம் போட்டு பாத்தி அவன் பொண்டாட்டிய உங்ககிட்டே சொல்லாம மறைச்சிருக்கா, இதன் மாதிரி என்னெல்லாம் மறைச்சாலோ அப்படின்னு கொண்டு போக, இதுல சத்தியா திருட்டு கேஸ் விவகாரம் வேற இருக்கு. எது எப்படியோ நல்லா நெருக்கமா இருக்க முத்துக்கும் மீனாக்கும் இடையில ஒரு பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு நீ வந்து வீட்டை விட்டு வெளில போன அவர் கத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. அப்படி நடக்காம இருந்தா நல்லா இருக்கும், உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப சிறகடிக்க ஆசை சீரியல்ல